தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிதான ஒரு தருணத்திற்காக முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி விடுதலை செலுத்த கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இந்த கடைசி காலங்களிலே நம்பிக்கை எழுந்துவிடாதபடி ஒரு விசுவாச பயணத்தை நீங்கள் தொடர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் வாசிக்க கேட்கலாம் நீதிமொழிகள் 13 அதிகாரத்தில் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 13:2. மனுஷன் தன்னுடைய வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். போதுங்க, மனுஷன் தன்னுடைய வாயின் பலனினால் நன்மையை புசிப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாயினுடைய பலன், நாம் நடந்து கொள்ளுகிற விதங்கள், இதுதான் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. அநேக மனிதருடைய வாழ்க்கையில அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய செயல்கள், இதுதான் ஒரு மனிதருடைய வாழ்வை புரட்டி போடுகிறதாய், அவருடைய வாழ்வுக்குள்ள ஒரு மாற்றத்தை அது காண்பிக்கிறதாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசுகிற ஒரே ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு உலகத்தில் நடந்த ஒரு நிகழ்வை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விருப்பப்படுகிறேன். உலகத்திலே 2 நடந்தது. இந்த 2 நடக்கும்பொழுது நடக்கிற ஒரு சமயம் எங்கு பார்த்தாலும் வெடி சத்தங்கள், குண்டு மழை பொழிகிற மரண ஓலம், அழுகையின் கூக்குரல், உலகமே அழிந்து விடுமா என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்த ஒரு தருணம். இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்க தேசத்தில் இராணுவ வீரர்களுக்கு ஒரு அழைப்பு ஒன்று கொடுக்கப்பட்டது. என்ன அழைப்பு என்று சொன்னால், அந்த அழைப்பு அது கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்பு இந்த உலக போர் முடிவடைவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஜப்பான் சென்று அங்கு உளவு பார்க்கும்படியாக ஒரு 12 தேவைப்படுகிறார்கள். இந்த இராணுவத்திலிருந்து யார் யார் முன் வருகிறீர்கள், இதுதான் அந்த அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. முன்னோக்கி 1 முன்னாடி வாங்க, நீங்க நல்லா ஊழியம் செய்யறீங்க, நல்லா யுத்தத்துல உங்களை ஈடுபடுத்துறீங்க, ஆனா இன்னும் 1 நீங்க முன்னாடி வரணும். அது என்னன்னு சொன்னால், ஜப்பான்ல போய் உளவு பார்க்கக்கூடிய ஒரு 12 வேண்டும் என்று சொல்லி, முன் வாங்க என்று சொல்லி ஒரு அழைப்பு ஒன்று கொடுக்கப்பட்டது. மரணத்தை கூட துச்சமாய் நினைத்து சிலர் முன்பாக வந்தார்கள். முன்பாக வந்தபடியினால் 2 அந்த சண்டை நடந்து கொண்டே இருக்க வேண்டியது. உடனே யுத்தத்தில் ஒரு முடிவு வந்தது. ஏன் என்று சொன்னால், அந்த தேசங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் காக்கப்பட வேண்டும். இந்த ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் என்ன செய்தது என்று சொன்னால், அவர்களுக்கு ஒப்பு கொடுக்க வச்சு. பல யுத்த வீரர்கள் இருந்தாங்க, நீங்க வாங்க என்று சொல்லி அழைப்பு கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த உளவு பார்க்க செல்லுகிற இடத்துல என்ன வேண்டுமானால் நடக்கலாம், என்ன வேண்டுமானால் நடக்கலாம். ஆனால் இதற்கு முழுமையாக அர்ப்பணித்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் மாத்திரம்தான் முடியும். ஆகவே முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் சிலர் முன் வந்தபடியினால்தான், அந்த ஒப்பு கொடுத்து வந்தபடியினால்தான் அதற்கு ஒரு பதிலாய் அமைந்தது. அந்த யுத்தத்திற்கு ஒரு பதிலாய் அமைந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதே நிகழ்வு தான் இந்த கொரோனாவுடைய காலங்கள். சபைகள் திறக்கப்பட முடியல, தேவனை ஆராதிக்க முடியல, எத்தனையோ விசுவாசிகள் பின்மாற்றத்தில் விழுந்து போனார்கள். ஜப கூடுகை ஆலயம் என்பது விழுந்து போகிற மனிதனை அவனை தூக்கி நிறுத்துகிறதாய், வழுவாமல் காக்கிறதாய் இருந்தது. சபைகள், இந்த சபைகளில் கலந்து கொள்ள முடியாதபடி ஒரு விதமாய் விசுவாசிகள் சரிந்து போய் கொண்டிருந்தார்கள். சபைகள் மூடப்படுகிறதா இருந்தது. சபை நடத்த முடியாதபடி மேய்ப்பர்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறது ஒரு சூழ்நிலை. இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய இந்த விழுந்து போன அந்த ஆத்துமாக்களை சந்தித்து தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிற சின்னங்கள் இல்லை.
இந்த கொரோனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த விசுவாசத்தை தூண்டிவிடக்கூடிய ஒரு ஊழியர்கள் கடந்து செல்லுகிறவர்கள் இல்லை, அழைப்பு பெற்றவர்கள் இல்லை, அர்ப்பணித்தவர்கள் இல்லை, எல்லாருமே முடங்கி போய்விட்டார்கள். எல்லாரும் முடங்கி போயிருக்கிற ஒரு நிலை, ஒரு எழுப்புதல் அந்த நேரத்தில் கடந்து போய் இருப்பார்களானால், அந்த நேரத்தில் எத்தனையோ ஜனங்கள் உணவில்லாதவர்களுக்கு உணவுகளை கொடுத்தார்கள். ஆமா, நிறைய இடங்களிலே செய்தித்தாளிலையும் தொலைக்காட்சி செய்திகளிலும் நிறைய நிறைய பார்த்திருக்கிறோம். நிறைய பேர் உணவுகளை கொடுத்தார்கள், ஆடைகளை கொடுத்தார்கள், எந்தெந்த இடங்களிலே கிராமங்களிலே ஓடி போய் சென்று நம்முடைய ஊழியமும் பல கிராமங்களுக்கு அப்படி அரிசிகளையும் உணவுகளையும் ஆடைகளையும் நாம நம்முடைய ஊழியத்தின் சார்பாக உங்களுடைய உதவியோடு எல்லாவற்றையும் செயல்படுத்தினோம். ஆனால் அநேகம் இப்படி ஒரு புறமாய் காணப்பட்டாலும் மறுபுறத்திலே அழைப்பு பெற்றவர்கள் எல்லாம் விழுந்து போனார்கள். ஆனால் அந்த அமெரிக்க தேசத்திலே ஒரு 12 பேர் ஓடுகிற ஓட்டத்திலே இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வந்தார்கள், இன்னும் அர்ப்பணித்து வந்தார்கள். ஆனால் அப்படி நெருக்கடியான காலங்களிலே அப்படி இன்னுமாய் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வோமானால் நிச்சயமாக விழுந்து போன சபைகளை எழுப்ப முடியும். சத்தியத்துக்குள்ள இல்லாத குடும்பங்களுக்குள் ஒரு உயிர் மீழ்ச்சியை கொடுக்க முடியும். நிச்சயமாய் ஒரு மாற்றங்களை காண்பிக்க முடியும். ஒரு அடி நீங்க ஓடுகிற ஓட்டத்துல ஒரு அடி எக்ஸ்ட்ரா வையுங்க, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல ஒரு அடி எக்ஸ்ட்ரா வையுங்க, நீ ஆத்மாக்களை சந்திக்கிறதுல ஒரு அடி எக்ஸ்ட்ரா வைங்க. இந்த ஒரு அடி எக்ஸ்ட்ரா வைக்கிறது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மரண கட்டுகளிலே அகப்படுகிற ஒரு நிலைமையிலிருந்து அநேக மனிதர்களை மீட்டெடுக்க முடியும். அழிந்து போகிற ஆத்மாக்களை, பாவத்தில் விழுந்து போகிற ஜனங்களை கர்த்தருடைய பக்கமாய் திருப்ப முடியும். இதை நன்கு நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இதை அறிந்து கொண்டு உடைய வாழ்வை நீங்கள் நகர்த்த வேண்டும். ஏனென்று சொன்னால் மரணத்தை கூட துச்சமாய் நினைத்து யுத்த வீரர்கள் தங்களை இணைத்தபடியினால் தான் அந்த 12 பேர் முன்வந்தபடியினால் சில சந்தோஷங்கள், சில நன்மைகள், இவைகளை ஒரு துச்சமாய் நினைத்து நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னால வைப்பீர்களானால் இந்த கடைசி காலங்களிலே சில இழப்புகள் இருக்கிறது, சில பாடுகள் உண்டு, சில சந்தோஷத்தை இழக்க நேரிடலாம். ஆனால் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்திலே ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னால வைப்பீர்களானால் நிச்சயமாய் ஒரு பாவி மனம் திரும்புவதனால் ஒரு பரலோக ராஜ்யமே சந்தோஷம் அடையும். அந்த பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலைமையில நீங்கள் அதற்கு காரணமாக இருப்பீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் செல்லுகிற சபைக்கு ஒரு உயிர் மீழ்ச்சி கொடுப்பதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அழிந்து போகிற ஆத்மாக்கள், தடுமாறிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், அழைப்பு பெற்றவர்கள் அழைப்பு விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே அவர்களை மீண்டுமாய் கர்த்தருடைய பக்கமாய் திருப்புவதற்கு அது ஏதுவாய் அமையும். பிசாசுடைய தந்திரங்களுக்கு ஒரு முடிவு கட்டுகிற ஒரு காரியமாய் இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஸ்டெப் நீங்கள் ஓடுகிற ஓட்டங்கள், நன்றாக ஓடுங்கீர்கள், நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், அழகான ஜெபிக்கக்கூடியவர்கள், நன்றாக சத்தியத்தை அறிந்தவர்கள் தான் நீங்கள், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் உங்களுடைய ஓட்டத்திலே, உங்களுடைய ஈடுபாடிலே, உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறதிலே நீங்கள் ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரணும். இதுதான் இந்த நாளிலே கர்த்தர் இந்த கடைசி காலங்களிலே உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு. எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதல்ல. ஒரு அமைதல் நிலவ வேண்டும், சபைகளிலே ஒரு எழுப்புதல் காணப்பட வேண்டும், வாலிபர்களுக்குள் ஒரு எழுப்புதல் காணப்பட வேண்டும். இரண்டாம் உலக போரிலே உலகம் முழுவதுமாய் யுத்த சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது, உலகம் முழுவதுமாய் கண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, மரண சத்தங்கள் எங்கு பார்த்தாலும் உலகம் அழிந்து விடுமா என்கிற ஒரு பார்வை. இந்த நிலையில் அந்த 12 பேருடைய
அர்ப்பணிப்பு. அவர்கள் ஓடுகிற ஓட்டத்திலே இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி ஓடுகிற ஓட்டம் தான் அந்த உலகத்திற்கு அந்த இரண்டாம் யுத்தத்திற்கு ஒரு அமைதலை கொடுத்தது. உங்களுடைய ஓட்டம் அழைப்பை பெற்றிருக்கிற தேவனுடைய பாதையில ஓடிக்கொண்டிருக்கிற அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஓடுகிற ஓட்டத்திலே ஒரு ஸ்டெப் நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இதை நீங்கள் வருவீர்களானால், இப்படி ஓடுவீர்களானால், நிச்சயமாக தேவன் உங்களை அழைத்த காரியத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஓசியா தீர்க்கதரிசி கூறுகிற காரியத்தை நாம் பார்க்கலாம். ஓசியா 4:9 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே அவர்களுடைய வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவருடைய கிரியைகளின்படி அவர்களுக்கு நான் பலன் அளிப்பேன். அவர் சொல்லுகிற காரியத்தை நன்கு நாம் கவனிக்க வேண்டும். ஜனங்கள் எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படி. இதுல வேறுபாடு கிடையாது. இந்த கடைசி காலங்களிலே எந்த பாதையிலே நாம் ஓடுகிறவர்களாய் காணப்பட்டாலும், எந்த பாதையிலே தேவனுக்கு என பயணிக்கிறவர்களாய் காணப்பட்டாலும், அனைவருக்கும் ஒரே சட்டம், அனைவருக்கும் ஒரே விதமான அழைப்பு, ஒரே விதமான காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் யாருக்கோ என்பது அல்ல. ஆசாரியனுக்கு என்ன அழைப்பு அதுதான் ஊழியனுக்கு விசுவாசிக்கும். ஆசாரியனுக்கு எப்படியோ அப்படியே தான் விசுவாசிக்கும். ஆகவே இது வேறுபாடு, வேறு பிரிக்கிற காரியங்கள் இதில் எங்கேயுமே காணும். ஆனால் தேவன் அந்த அழைப்புல ஓடுகிற காரியத்திலே அது இன்னாருக்கு இவருக்கு என்று சொல்லி அழைப்பு கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டிற்குள்ளாக சென்று உழவு பார்க்கிறபடியினால் ஒரு அமைதி நிலவும். அதற்காக அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அழைப்பு யுத்தத்திலே இவர்களுக்கு அவர்களுக்கு என்று சொல்லி பிரித்து பார்க்கவில்லை. இனி யாராயிருந்தாலும் சரி, அந்த அழைப்பு தேவன் கொடுத்து தான் அழைக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் சில சமயங்களில் நாம் நினைக்கிற காரியங்கள், ஓ தேவனுடைய பாதை தானே, தேவனுடைய பயணம் தானே, நானும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சில சமயங்களில் ஓடுகிற அநேக ஜனங்களை பார்ப்பதுண்டு. குருந்தியருக்கு எழுதும்போது பவுல் அழகாய் சொல்லுகிறதை பார்க்கலாம். 1 Corinthians 13:3 வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுகிறதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு ராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் எனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாலும் அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. ஒரு காரியத்தை நீங்க நன்றாக புரிந்திருக்க வேண்டும். எனக்கு உண்டானதை நான் மற்றவருக்கு நான் கொடுக்கிறேன் சொன்னால் அதுல அன்பு இருக்கிறது. நான் ஒருவருடைய நிலையை பார்த்து விட்டு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அதுல அன்பு இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படி நீ கொடுத்தாலும் உன் சரீரம் சுட்டரிக்கப்படுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்தாலும் அன்பு வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த அன்புக்கும் இந்த அன்புக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிற அன்பு என்ன என்று சொல்லி பார்ப்பேன் சொன்னால், எந்த பிரதிபலனும் எதிர்பாராத ஒரு அன்பு, கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பு என்று சொல்லலாம். அவர் தான் நமக்கு ஒரு மாதிரி. அவர் நம்மீது வைத்த அன்பு, எந்த பிரதிபலனும் எதிர்பாராதபடி தன்னை அர்ப்பணித்த அன்பு. ஆனால் நான் எனக்கு உண்டானதை விற்று நான் கொடுக்கிறது என்பது எதில் அதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுல ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு தான் அந்த பயணம் இருக்கும். இந்த நாளிலே ஊழியம் செய்கிற அநேக ஜனங்கள் உண்டு. அநேக வாலிபர்களை நான் பார்ப்பேன். நான் வாத்திய கருவிகளை நான் வாசிக்கிறேன். இன்னாரோடு இந்த ஊழியத்தில் நான் என்னை ஈடுபடுத்துகிறேன் சொல்லி பலர் நீங்களும் பார்த்திருப்பதற்கு. ஆனால் இவர்கள் எல்லாம் வளர்க்கப்படுகிற விதங்கள் எப்படி என்று சொல்லி நீங்கள் இன்னுமாய் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால், பணம் கொடுத்தால் வருவேன். ஊழியரும் நீங்கள் சந்திக்கும் பொழுது அவர்களை ஒரு அழைப்பு கொடுத்து பிரசங்கிக்கும்படி நீ அழைப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களோட ஒரு கீபேர்டு வாசிக்கிறதுக்கு, பேடு வாசிக்கிறது, இப்படி தபலா வாசிக்கிறது, 2-3 பேரை அழைத்து வருவார்கள். அழைத்து வரும்போது அவர்களுக்கும் சேர்த்துதான் அவர் என்ன செய்வார், அதற்கு ஒரு பணம் அதற்கு பிக்ஸ் பண்ணுவார். எனக்கு எங்களுக்கு இவ்வளவு பணம் வேண்டும்.
இது எல்லாமே ஒரு வியாபாரம் மாறி போனது. முதல் முதல் நம்முடைய ஊழியத்திலே அர்ப்பணிக்கிறோம், ஓடுகிறோம், எல்லாம் வியாபாரம் ஆகிவிட்டது. தேவனுடைய பணி என்று சொன்னாலே தியாகத்தோடு செயல்பட்ட காலங்கள் இன்று இல்லை. செய்தி கொடுப்பதற்காக ஒரு ஊழியனை அழைக்கிறோம் என்று சொன்னால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்தால் மாத்திரம்தான் பிரசங்கிப்பதற்காக வருகிறவர்களாக இருக்கிறார்கள். வியாபாரம் ஆகிவிட்டது. தேவனுடைய வார்த்தைகள் விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு கண்ணீர் சிந்த வேண்டிய காரியம் இது. கடைசி காலம் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தத்திலே ஓடுகிற ஒரு கூட்டங்கள் இருந்தாலும், யுத்த வீரர்கள் காணப்பட்டாலும், ராணுவ வீரர்கள் பல விதங்களிலே காணப்பட்டாலும், அழைப்பு அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. அதிலே 12 பேர் முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்து வந்தார்கள். நம்மில் அநேகர் சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற, நம்மில் அநேகர் தேவனுடைய வாஞ்சை உள்ளவர்களாய், சத்தியத்தை அறிந்தவர்களாய், அழைப்பு பெற்றவர்களாய், அபிஷேகிக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய அன்பை ருசித்தவர்களாய் இருக்கிறோம். தேவன் அதை பெரிதாக நினைக்கவில்லை. இன்னும் ஒரு செப்பனி முன்பாக வர வேண்டும். உன் அழைப்பை அறிந்து இன்னும் முன்பாக ஓட வேண்டும். பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அதுதான் பவுல் சொல்கிறார், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடலாம், ஆனால் நீ பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். என கருமையான தேவனுடைய பிள்ளை, அநேகர் ஓடலாம், அதல்ல, நீ பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். நீங்கள் பெரும்படி உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும். அதுதான் ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஓசியா 8 அதிகாரத்திலே 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறாரு, எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள், கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிரார், அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து, அவர்களுடைய பாவத்தை விசாரிக்க போதவனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவாருங்க. அவர்கள் தேவனுக்கு தர வேண்டியதை தேவனுக்கு கொடாவிட்டால், இலவசமாய் பெற்றதை அதை வியாபாரமாய் விடுவோமானால், விசாரிப்பின் நாட்கள் ஒன்று இருக்கிறது. அதனுடைய வாழ்வில் பாடுகளோ உபத்திரவங்களோ வேதனையோ சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு உனக்குள் வரலாம். அந்த நேரத்திலே மீண்டும் உன்னுடைய வாழ்வு எகிப்துக்கு திரும்புகிற ஒரு வாழ்வு, அடிமைதனத்திலிருந்து புறப்பட்ட வாழ்வு அல்ல, மீண்டுமாய் அந்த அடிமைதனத்தில் விழுந்து போகிற ஒரு வாழ்வு, மீண்டுமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த வேதனைகள் சூழ்ந்த ஒரு வாழ்வு. அந்த அழைப்பினுடைய நோக்கம் உணராவிட்டால், தெய்வ பயம் என்பதே தேவனுடைய பயணத்தில் இல்லாவிட்டால், ஊழிய பாதையிலே ஒரு தேவ சித்தத்தை அறிந்த ஒரு எண்ணம் இல்லாவிட்டால், நிச்சயமாய் மீண்டும் எகிப்துக்கு போகிற ஒரு நிலைமை, மீண்டும் உன்னுடைய வாழ்வு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு, மீண்டும் உன்னை அடிமைத்தனத்திற்குள்ளாக நடத்தப்படுகிற ஒரு வாழ்வாக மாறிவிடும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் சகரியா தீர்க்கதரிசி சொல்கிறார். சகரியா 7 அதிகாரத்திலே 6 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் புசிக்கிற பொழுதும் குடிக்கிற பொழுதும் உங்களுக்கு என்றல்லவா புசிக்கிறீர்கள், உங்களுக்கு என்றல்லவா குடிக்கிறீர்கள். யாருக்காக ஊழியம், யாருக்காக ஜெபிக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உன்னுடைய அபிஷேகம் யாருக்காக? நீ அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கிற காரியம் யாருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது யாருக்காக ஜெபித்தீர்கள்? சில காரியங்களை அர்ப்பணித்தது உண்டு, அந்த காரியங்கள் யாருக்காக நீங்கள் அர்ப்பணித்தீர்கள்? அது உங்களுக்காக அல்லவா? அழைத்த அழைப்புக்காக என்றாவது இருந்ததா? யோசித்து பாருங்களே. இல்லை. எத்தனை வேதனை என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று எல்லாமே தேவனுடைய பணி என்று சொன்னாலே எல்லாம் எனக்காக, எனக்காக, எனக்காக என்று சொல்லி தனக்காக மாத்திரம் ஓடுகிறோம் என்று சொல்லி நினைக்கிறோமே தவிர, என்னை அழைத்த தேவனுக்காக என்று சொல்லி ஓடவில்லை. இத்தனை ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓடிய காலங்களிலே தேவனுக்காக எதை இழந்தோம்? தேவனுக்காக எதை விட்டு கொடுத்தோம்? தேவனுக்காக என்ன தியாகம் செய்தோம்? இல்லை, ஒன்றுமில்லை. எல்லாம் எனக்காக, என் கணவனுக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பெற்றோருக்காக, என் ஆஸ்திகளுக்காக, என் அந்தஸ்துகளுக்காக. இப்படிதான் ஆவிக்குரிய பயணம் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
ஊழியம் என்பது ஒரு பெரிய ஒரு தடுமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலைமையில தான் ஓடிக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வர வேண்டும். ஜெபித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் நீங்க முன்னாடி வரணும். மரணத்தை துச்சமாய் நினைத்து தன்னை அர்ப்பணித்த ராணுவ வீரர்களை போல சில தியாகம், சில அர்ப்பணிப்பு, சில இன்ப துன்பங்களை வெறுக்கிற காரியங்கள் வேண்டும். இல்லாவிட்டால் சபைகளிலே எழுப்புதல், விழுந்து போன சபைகளுக்குள் எழுப்புதலை காண்பிப்பதற்காக தேவன் உங்களையும் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எழுப்புதலை நாம் காண்பிக்க முடியாது. இந்த ஓட்டம் இல்லாவிட்டால் ஒரு காலங்கள் நமக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விடுதலையோடு தமிழகத்திலே தேவனை இன்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தரை இது நமக்கு உண்டு பண்ணின ஒரு காரியம். இல்லாத பட்சத்திலே சபைகள், எத்தனை சபைகள் மூடப்பட்டிருக்கும் தெரியாது. எத்தனை அழைப்பு பெற்றவர்கள் மறித்திருப்பார்கள் தெரியாது. எல்லாம் உண்மைதான். அறிந்திருக்கிற நாம் இன்னும் ஓட வேண்டியது அவசியம் அல்லவா? நம்முடைய வேகத்தை அதிகரிக்க வேண்டியது அவசியம் அல்லவா? இல்லையே, இன்னும் அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அறியாதவர்களாய் ஆவிக்குரிய காரியங்களிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் குருந்திற்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார். 1 Corinthians 4:5 வாசிக்கும் பொழுது, ஆனதால் கர்த்தர் வருமளவும் காலத்துக்கு முன்பே யாதொன்றை குறித்தும் நீங்கள் தீர்ப்பு சொல்லாதீங்க. வேண்டாம், அவர் வெளிப்படுவார். அவசரம் வேண்டாம். தீர்ப்பு சொல்லாத, நாம இன்னைக்கு தீர்ப்பு சொல்லி தான் உட்காந்து நிற்கிறோம். இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, அவங்க யாரு தெரியுமா, இந்த ஊழியர் என்ன தெரியுமா, அந்த சபை என்ன தெரியுமா, இவர் யாரு தெரியுமா? காலத்துக்கு முன்பே யாரும் தீர்ப்பு சொல்லாதீங்க. கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். உடைய அழைப்பெண் அதை நிறைவேற்ற பாருங்க. உடைய அழைப்புல இன்னுமாய் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள பிரயாசப்படுங்க. தீர்ப்பு வேண்டாம், அவர் வெளிப்படுவார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து இருக்கிறாரோ அவர் நிச்சயமாய் செய்வார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, நிச்சயமாய் செய்வார். நாம எந்த தீர்ப்பும் கொடுக்க வேண்டாம். நாம இந்த தீர்ப்பையும் நாம கொடுக்க தேவையில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் நியாயத்திருக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் செய்வார். அவருடைய பாதை, அவருடைய பயணம். நாம என் கலங்கணும், அதுதான் பெர்க்மன்ஸ் அடகாய் பாடியிருப்பார். அது அம்முடைய ஊழியம். நான் என் கலங்கணும், அழைத்தது நீங்க, எங்களை நீர் நடத்தி செல்வீர். நம்பிக்கை தேவன் மீது வையுங்க. தேவனை சார்ந்து உடைய வாழ்வை நகர்த்தி கொண்டு போங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய, யாரோ இல்லை, நான் தாங்க. மற்றவர் மீது எதையும் சுமத்தாதீங்க. நான் தான் இன்னும் முன்னாடி ஓடணும். நான் தான் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கணும். நான் தான் என்னுடைய ஓட்டத்தை தான் இன்னும் அதிகரிக்கணும். யாரையோ இல்லை. தீர்ப்பு சொல்லி யாருக்கோ தீர்ப்பு கொடுத்து விட்டு உலக பிரகாரமாய் உல்லாசமாய் நடைபோட்டு விடலாம் என்று நினைக்காதீங்க. அது என்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமை. அது பிரசங்கியாமல் போனால் உனக்கு ஐயோ. வேதம் இப்படிதான் சொல்லுகிறது. அது என்மேல் விழுந்த கடமை என்பது உணருங்க. முதல் உணருங்க. தீர்ப்பு சொல்லிவிட்டு கடந்து சென்று விடாதீங்க. அது ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆமோஸ் 8:7 வாசிக்கும் பொழுது சொல்கிறார், அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒரு பொழுதும் மதிப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமின் பேரிலே ஆணையிட்டு அவருடைய செய்கையில அவர் மதிக்கிறது இல்லைங்க. நீங்க அங்க அவருக்காக நீங்க தீர்ப்பு சொல்லிருக்கிறீங்க. அவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க, அது கர்த்தர் அவங்க செயலே மதிக்கலையாம. அவர் ஏற்றுக்கொள்ளல. அவர் ஏற்றுக்கொள்ளாத காரியத்தை குறித்து நாம ஏன் வாதாட வேண்டும்? நாம ஏன் அது குறித்து போராட வேண்டும்? வேண்டாம். கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். என் பணி என்ன? தேவ சித்தம் என்ன? தேவ நாம மகிமைப்படுகிற காரியம் என்ன? எதில் அதில் மகிமைப்படுவார் அவர்? இந்த பார்வை, இந்த சிந்தனை தான் வேண்டும். இந்த பார்வை, இந்த சிந்தனை இருந்து விட்டாலே போதுங்க. நிச்சயமாய் அந்த அன்று அந்த 2nd World War எப்படி ஒரு அமைதல் நிலவியதோ, இந்த சிந்தனை இருக்குமானால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், அழைப்பு பெற்றவர்களுக்கும் இருக்குமானால்,
மேய்ப்பர்களுக்கு இருக்குமானால், தலைமைத்துவத்தை எடுத்தவர்களுக்கு இருக்குமானால், நிச்சயமாய் சபைகளிலே எழுப்புதல், கிறிஸ்தவ குடும்பம் விழுந்து போன கிறிஸ்தவ குடும்பங்கள் சத்தியத்தில் நிற்கிறதாய் மாறும். யோசுவா சொல்லுகிற வண்ணமாய், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், தேவனை தேடுகிற குடும்பங்களாய் மாறும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே ஓசியா 6:6 வாசிக்கும் பொழுது, பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பளிமண தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள், ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாம போகிறார். அவரை அறிகிற அறிவில நாம வளரணும்ன்ற எண்ணம் நமக்கு கிடையாது. ஆனா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், அழைப்பை உணர்வதே கிடையாது, தேசம் ரட்சிக்கப்பட்டதா என்று சொல்லி பார்ப்பது கிடையாது, சபைகளில எழுப்புதல் இருக்கிறதா அதையெல்லாம் பார்ப்பது கிடையாது, பெரிய பாத்திரங்களை மதுபானம் குடிக்கிறனா, பதவி புகழ்ச்சிகள் இருக்கிறதா, எனக்கு வருமானம் இருக்கிறதா, இந்த பணத்தை ஒரு ஊழியரை அழைக்கும் பொழுது அந்த ஊழியர் அந்த பணத்தை வியாபாரம் பேசுகிறது என்ன என்று சொன்னால், நாங்கள் ஃபுல் டைம் ஆயிருந்தா அவர்களுக்கு பணத்தை கொடுத்து ஆகணும், இது நிர்பந்திக்கப்படுகிற காரியங்களுக்கு காணிக்கை கொடுக்க கூடாது என்று சொல்லி, நான் ஊழியர்களுக்கோ காணிக்கைக்கு விரோதமான காரியங்களை நான் பிரசங்கிக்கவில்லை. பணத்தையே மையமாக வைத்து ஒரு வியாபார நோக்கத்தோடு செயல்படுகிறவர்களை குறித்து, பிசாசுடைய தந்திரங்களை குறித்து, மாயையான தீர்க்கதரிசிகளை குறித்து தேவன் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள், ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் இருக்கிறார்கள். ஒரு அழிவு வரப்போகிறது, நியாய தீர்ப்பு வரப்போகிறது, தேவனுடைய வருகை சமீபமாகிவிட்டது. ஆராய்ச்சிகளிலே உலகத்திலே சில காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பனிமலைகள் எல்லாம் உடைந்து கடலிலே கலந்து கொண்டிருக்கிறது, கடல் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. 2-3 நாங்கள் தீவுகளை பார்த்தேன், அந்த தீவுகள் பாதி முழுகி விட்டது. பாதி முழுங்கின உடனே அந்த தீவில் இருந்த ஒரு கூட்டம் அந்த தீவை விட்டு அருகாமையில் இருக்கிற நாடுகளிலே தஞ்சம் புக ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு சிலர் மாத்திரம் இது எங்களுடைய பூமி, இது எங்களுடைய தேசம் என்று சொல்லி அதே இடங்களில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த இயற்கையிலே மாற்றம் வேண்டும் என்பதற்காக அந்த இடங்களிலே அநேக மரக்கன்றுகளை நட்டு மீண்டும் ஆ இயற்கையில மாற்றம் வராதா என்று சொல்லி அவளோடு பல முயற்சிகளிலே உலகம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வருகை சமீபமாகிவிட்டது, நியாய தீர்ப்பு கொடுக்கிற காலங்கள் மிக விரைவில் இருக்கிறது. இன்னுமாய் நாம் ஓடுகிறேன், நானும் ஓடுகிறேன் என்று சொல்லி ஓடாதபடி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும், என் அழைப்பை நான் நிறைவேற்றும்படி ஓட வேண்டும். தேவனை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கத்தை நான் அறிந்து அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறவனாய் ஓட வேண்டும் என்கிற சிந்தனையோடு உங்கள் ஓட்டத்திலே ஒரு அடி கூட்டுங்கள், இன்னும் முன்பாக வாருங்கள். உங்களுடைய ஜெபச்சிவி வாழ்க்கையிலே இன்னும் ஒரு மணி நேரங்களை கூட்டுங்கள். இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் இன்னும் முன் வர வேண்டிய காலம் இது என்பதை மறந்துவிட வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அழைப்பை நாம் அறியாதபடி இருக்கிறபடினால்தான் நம்முடைய அழைப்பை நாம் உணரல, தேசம் ரட்சிக்கப்பட்டதா என்று சொல்லி நாம் பார்க்கவில்லை, சபைகளுக்குள் எழுப்புதல் இருக்கிறதா என்று சொல்லி கவனிக்கிற கிறிஸ்தவர்களும் இன்று இல்லை. சபைக்கு சென்று விட்டேன், கரங்களை தட்டினேன், பாடல்களை பாடினேன், செய்தியை கேட்டேன், ஏதோ நேரங்கள் கழிந்தது, அருமையாய் இருந்தது என்று சொல்லி சர்டிபிகேட் கொடுத்து விட்டு கடந்து சென்று விடுகிறோம். யாருக்கு யார் சர்டிபிகேட் கொடுப்பது என்று தெரியவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறிந்தவர்களாய் பயணிங்க. தேசம் ரட்சிக்கப்பட வேண்டியது உங்கள் மீதும் என் மீதும் இருக்கிற கடமை என்பதை மறந்துவிட வேண்டாம். அழிந்து போகிற வாலிபர்கள், பாவத்தில் இருக்கிறவர்கள்,
ஒரு மனமாற்றத்துக்குள் வர வேண்டும் என்பது உங்கள் மீதும் என் மீதும் எழுந்திருக்கிற கடமை என்பதை உணர்ந்து காலங்கள் குறுகியிருக்கிறது, இன்னும் ஓட்டத்தை நான் அதிகரிக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தருணம் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வருகையின் கடைசி காலங்களாய் இருக்கிறது. விழிப்போடு ஓடுவோம். இன்னுமாய் நம் அழைப்பை அறியாமல் தேவன் உங்களையும் என்னையும் வேறு பிரித்ததுடைய நோக்கத்தை உணராமல் ஓடுவோம் என்று சொன்னால் பரிதபிக்க வேண்டிய ஒரு நிலையிலே நாம் தள்ளப்பட்டு விடுவோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதைதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். எரேமியா 48 அதிகாரத்திலே 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொண்டாலும் நீ சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாத ஒரு பட்டயமாய் உன்னுடைய பட்டயம் இருக்குமானால் நீ சபிக்கப்பட்டவன். உன் பட்டயத்தை நீ அடக்கிக் கொள்வாயானால் நீ சபிக்கப்பட்டவன். உன் அழைப்பையும் அபிஷேகத்தையும் நீ அடக்கிக் கொள்வாயானால் நீ சபிக்கப்பட்டவன். நான் கூறவில்லை, பரிசுத்த வேதாகமம் கூறு. அந்த வேலையை அசதியாய் செய்தாலோ அல்லது உன்னுடைய கரங்களிலே கொடுத்த பட்டயத்தை போல அபிஷேகமோ வரங்களோ தரிசனங்களோ தேவ பணியோ அந்த பட்டயம் ரத்தம் சிந்தாது இருக்குமானால் ஒரு ஆத்மா அறுவடைக்கான நோக்கத்திலே அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாது இருக்குமானால் நீ சபிக்கப்பட்டவன். மறந்துவிட வேண்டாம். இது எனக்கு பட்டயம் இருக்கிறது என்று சொல்லி காண்பிப்பதற்காக அல்ல, அறிந்து கொள்ளுங்கள். நானும் செய்கிறேன் ஊழியம் என்பது அல்ல, நானும் ஓடுகிறேன் ஓட்டம் என்பது அல்ல. அது ரத்தம் சிந்தனும். பட்டயம் என்று சொன்னால் ரத்தம் சிந்தனும். கத்தி என்று சொன்னால் அறுக்கணும். அதற்கெல்லாம் அது கத்தியே கிடையாது. நீ பெற்றிருக்கிறது அபிஷேகமே இல்லை, நீ செய்யறது ஊழியமே இல்லை. அந்த ஆத்தும அறுவடை, அந்த தேசம் ரட்சிக்கப்படுவதற்கு, சபைகள் உயிர் வீழ்ச்சி அடைவதற்கு அதை நீ பயன்படுத்தாவிட்டால் உனக்கு ஐயோ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சவுலுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டதுங்க. அருமையான அழைப்பை சவுலுக்கு கர்த்தர் கொடுத்தார். நல்ல அழைப்பின் பாதையிலே பயணித்துக் கொண்டிருந்த ஒரு சவுல். வாசித்து பார்க்கலாமே 1 சாமுவேல் 15 அதிகாரத்திலே 1-3 வசனம் வாசிக்கும் பொழுது, பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையுடைய சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கில் அவளுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே நான் வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கிற மடங்கடித்து அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்க வைக்காமல் புருஷரின் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளை கொன்று போடு என்று சொன்னான். எல்லாத்தையும் கொன்று போடு, நான் என் மனதில் வைத்திருக்கிறேன். உன்னுடைய அழைப்பு இதுதான், போ. சவுலுக்கு கொடுத்தார் ஒரு அழைப்பு. ஆனால் சவுல் அந்த அழைப்பில் பயணித்தாரா என்று சொன்னால் இல்லை. அதே அதிகாரத்திலே 9-10 வசனங்களை வாசித்து பாருங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாயும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனம் இல்லாமல் தப்ப வைத்து அற்பமான உதவாதவைகளையும் சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாம்பலுக்கு உண்டானது. தேவன் ஒரு தீர்மானத்தோடு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதன் பின்பு அந்த அழைப்புல ஒரு மாடிபிகேஷன் பண்றான் சவுல். அந்த அழைப்புல அவனுக்கு ஏற்றாறுபடி அவன் என்ன செய்கிறான், அந்த அழைப்பை மாற்றுகிறான். அது எவ்வளவு அவனுக்கு சாபமாய் மாறியது யோசித்து பாருங்க. ஒரு பெரிய அழைப்பு தாங்க சவுலுக்கு கொடுத்தது. அழைப்பு, என் சுதந்திரத்துக்கு நீதான் தலைவன் வா. அழைப்பு அப்படிதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்புல ஒரு மாடிபிகேஷன், எனக்கு ஏற்றாறுபடி
இந்த வாகனங்களை நாம கவனித்திருப்போம். இந்த டூ வீலர் இருக்குது இல்லையா, அந்த டூ வீலர் அதை தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் அதற்கேற்றார்படி அதை வடிவமைத்து அதற்கேற்றார்படி இது மைலேஜ் இவ்வளவுதான் கொடுக்கும், இது இவ்வளவு வேகத்துல ஓடணும்னாக்கா இப்படி விழாது இருக்கணும்னாக்கா அதனுடைய பிரேக் இப்படி இருக்கணும், அதனுடைய இன்ஜின் பவர் இப்படி இருக்கணும், இப்படி எல்லாத்தையும் சொல்லி வடிவமைப்பாங்க. ஆனால் இப்படி வடிவமைக்கும் பொழுது என்ன செய்கிறான்னு சொன்னா வாங்கினவர்கள் அந்த சைலன்சரை வேற விதமா வடிவமைப்பாங்க. உடனே என்ன ஆகும் தெரியுமா, மைலேஜ் உடனே போயிடும், அது மைலேஜ் கொடுக்காது. 45 கொடுக்கிறேன்னு சொன்னாங்க, அது என்ன செய்யணும், 20 தான் கொடுக்கும். உடனே அது என்னென்ன மாடிபிகேஷன் பண்ணும், எல்லாத்தையும் மாடிபிகேஷன் பண்றதுனால அதனுடைய தன்மை மாறி போகுது. ஆவிக்குரிய பயணத்தில் அப்படிதான், தேவன் ஏதோ ஒரு திட்டம் நம்மிடம் எல்லாமே நம்ம கிட்ட எல்லாம் நல்ல குணம் இருக்குது, நல்ல எல்லாமே 100% நல்லா இருக்குதான்னு பார்த்தா இருக்காது. ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு செயல்பாடு கர்த்தர் உங்களிடமும் என்னிடமும் அவருக்கு பிடித்திருக்கும். இந்த செயலை வைத்து ஒரு திட்டத்தை தீட்டி ஒரு ஊழியத்தையோ தேவனுடைய பயணத்தை ஆவிக்குரிய பயணத்தை நமக்கு கொடுப்பார். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நான் ரொம்ப மேதாவி ஆயிடுவோம். உடனே கடவுள் குழந்தையை படைக்கும் போது அழகா தான் படைப்பாரு, உடனே என்ன செய்வாங்க, அதுக்கு உடனே அதை விடுறது கிடையாது, அதுக்கு ஒரு மை இடுவாங்க, அதுக்கு ஒரு திஷ்டி போட்டு வைப்பாங்க இல்லையா, அதுக்கு என்னென்ன கோலம் பண்ணணுமோ அவ்வளவு கோலமும் செய்வாங்க. அவர் செய்த சிஸ்டிப்ல இவங்க ஒரு குறைய சொல்லி சொல்ற வண்ணமா இவங்க அதுல ஒரு மாடிபிகேஷன் செய்வாங்க. அழைப்பிலேயே நாம அப்படிதான், அழைப்பு ஒரு அழைப்பு கொடுத்து இதுல ஓடு அப்படின்னு சொன்னாக்கா அதுல நலமானது, இது கர்த்தருக்கு பிடிக்காது, இதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும். உடனே ஒரு மாடிக்கு அதுல அத மாற்றங்களை உண்டாக்குகிறான் சவுல். இது பெரிய ஒரு தடுமாற்றத்தை உண்டாக்கியது. ஏன் நாம ஒரு ஸ்டெப் முன்னாடி வர முடியல, நன்றாக அறிந்து கொள்ளுங்க, ஓட்ட நன்றாக ஓடுகிறோம், நல்ல அழைப்பு, நல்ல ஒரு அபிஷேகம், நல்ல ஒரு தரிசனம், தேவனுடைய சத்தத்தை கேட்டுதான் ஓடுறோம், இல்லை என்று சொல்லவில்லை. எல்லாரும் அந்த சத்தத்துல கடைசி வரை இருக்கிறாங்க, இல்லை. இதுல ஒரு மாற்றங்கள், சூழ்நிலைக்கு ஏற்றார்படி மாற்றிக்கொள்வது. சூழ்நிலையை உண்டாக்குகிறவரை கர்த்தர் தாங்க, சூழ்நிலையில உண்டாக்குகிறவர் கர்த்தர், உனக்கு அழைப்பு கொடுத்ததும் கர்த்தர் தான். அப்ப அந்த அழைப்பு கேட்டார்படி சூழ்நிலை அவர் கொடுத்தாலும் நீ உன் அழைப்பு விட்டு நீ விலகாது இருக்கிறாயா, இதுதான் கர்த்தர் பார்க்கிறது. யோபுவிடையே தேவன் அந்த பிசாச அனுமதிக்கிறார்னா அவன் மீது அவர் வைத்த நம்பிக்கை, என் பிள்ளை யோபு, அவருக்கு வேற யாரையும் அவர் குறிப்பிடல, உலகம் முழுதுமா சுற்ற என் மகன் மீது நீ உன் கையை நீட்டினாயா. தேவன் யோபுவை அவர் பார்க்கிற விதம் வேறுங்க. அப்படிதான் உங்களும் என்னையும் தேவன் பார்க்கிற விதம் வேற. என் பிள்ளை, இது இப்படிதான் இருக்கு, அது குணம், இதை வைத்துதான் நான் இதுக்கு அழைப்பு நான் கொடுத்திருக்கிறேன், இதை வைத்துதான் அபிஷேகத்தை கொடுத்த, இதை வைத்துதான் தரிசனம் கொடுத்த, இதை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் ஒரு அடையாளத்தை செய்து இப்படி அவர்களை வைத்து நடத்தலாம் அப்படி என்று சொல்லி அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஆனா நாம என்ன செய்கிறோம், இல்ல சைலன்ஸ் இது சரியில்லை, இது பிடிக்கிட்டு இதை வைத்தா நல்லா இருக்கும், அவருக்கே நாம டீச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தேவனுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்களா மாறி விடுகிறோம். அது எத்தனை ஒரு இழப்பையும் ஒரு தடுமாற்றத்தையும் சவுளுக்கு கொடுத்தது என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை தடுமாற்றத்தை கொடுத்தது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தடுமாற்றங்கள், ஏன், இதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. மாற்றங்களை உண்டாக்காது, ஒரு நோக்கம் ஒரு திட்டம் இருக்கிறது, எந்த நிலையில பயணித்து அந்த நிலையிலே உறுதியா நில்லுங்க. எவ்வளவு வந்தாலும் சரி, எவ்வளவு இழந்தாலும் சரி, எவ்வளவு கொடுத்தாலும் சரி, எவ்வளவு அழிந்தாலும் சரி, நான் நானாதான் இருக்கணும். ரமேஷ் குமாரா மாறக்கூடாது, குமார் சுரேஷா மாறக்கூடாது, நான் நானாதான் இருக்கணும். நீங்க நீயா இருங்க, நீங்க நீயா இருந்தா அதை வைத்துதான் கர்த்தர் ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறார். நீ உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம். தேவன் அவர்களுக்கு அந்த அழைப்பு கொடுத்தார், உனக்கு உனக்குரிய அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்புல நீங்க நிக்கணும். நாம என்ன செய்யறோம்னாக்கா, நாம் அதுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுப்போம், அதற்குள்ள ஒரு மாற்றத்தை செய்து அதனுடைய தன்மையை இழந்து போகிற நிலைமைக்குள்ள தள்ளிவிடுகிறோம்.
நல்ல ஒரு அபிஷேகம், நல்ல ஒரு தரிசனம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரியை தெரியும், நல்ல தரிசனம். அவங்களோட நிறைய பேர் அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, தரிசனங்களை பெற்றவர்கள். ஆனா தரிசனத்துல வளர்ந்து இருக்கணும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க பாருங்க, அந்த தரிசனம் அப்படியேதான் இருக்கும், வளர்ச்சி இருக்காது. மூல வளர்ச்சி இல்லாத குழந்தை போல, அந்த ஞானம் இல்லாதது போல, அந்த வளர்ச்சி இல்லாதது போல, அந்த ஓட்டம் குறைந்து போய், அல்லது அழைப்பை விட்டுட்டு அர்ப்பணிப்பை விட்டுட்டு தடுமாறி கொண்டிருப்பார்கள். காரணம் என்னன்னாக்கா, இந்த சவுல் செய்த காரியத்தை செய்கிறபடினால் தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுடைய அழைப்பில் இருந்து அதை இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வாழ்ந்தாங்க. அப்படி வந்தால் மட்டும்தான் இது முடியும். நீங்க உங்களை மாற்றிக் கொள்வதனால் ஒரு மாற்றத்தையும் காண்பிக்க முடியாது. இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்ததுடைய காரணம் அதுதான். இன்னைக்கு சபைகளுக்குள் உயிர் மீட்சி வரணும்னாக்கா, நீங்க உடைய அழைப்பை மாற்றிக் கொள்ளுகிறது அல்ல, சபையை மாற்றிக் கொள்ளுகிறதுனால அல்ல, உங்களுடைய அழைப்பில் நீங்க நில்லுங்க. அதுலயே ஒரு ஒரு மணி நேரம் கூட்டி ஜெபியுங்க, ஒரு மணி நேரம் உங்களுடைய சபையோட இன்னுமாய் உங்களை ஈடுபடுத்துங்க. இதுதான் சபையில ஒரு எடுப்புதல். உங்களுடைய குடும்ப ஜபத்தில் ஒரு மணி நேரம் கூட்டுங்க, அதுதான் குடும்பம் மீழ்ச்சி, உயிர் மீழ்ச்சி அடையும். உன் பிள்ளைகளோட நேரங்களை செலவிடுகிற காரியங்களிலே, சத்தியத்தை போதிக்கிற காரியங்களில் ஒரு மணி நேரம் கூட்டுங்க. அதுதான் குடும்பம் ரட்சிப்பின் பாதையிலே பயணிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். மாடிபிகேஷன் பண்ணாதீங்க, மாற்றங்களை அதில் எடுத்துட்டு வரணும்னு நினைக்காதீங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆமோஸ் ஐந்தாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறார், இஸ்ரவேலரின் கண்ணிகை விழுந்தால், அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலரின் கண்ணிகை விழுந்தால், விழுந்து போனால் அவள் இனி ஒரு பொழுதும் எழுந்திருக்க மாட்டாள், எழுந்திருக்க மாட்டாள், விழுந்து போகிறாள். இன்னைக்கு நிறைய சபைகள் விழுந்து போச்சுங்க, நிறைய வாலிபர்கள் விழுந்துட்டாங்க. சபைகள் இருக்கிற அழைப்பு பெற்ற இருக்கிறாங்க, சபையில தன்னை இணைத்துக் கொண்டிருந்தீங்க, எந்த சபையை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இதை கேட்கிற நீங்கள், இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்க சபையில விழுந்து போன ஆத்துமாக்களுக்காக நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டது எவ்வளவு, யோசித்து பாருங்க. அவர்களை தூக்கி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. இன்னைக்கு காரணங்களை சொல்லி காலத்துக்கு முன்பு யாதொரு குறித்தும் தீர்ப்பு சொல்லாதே என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நாம் அவர்களுக்கு ஒரு முத்திரை போட்டு அவர்களுக்கு, அவர்கள் மீது சில தீர்ப்பு சொல்லி அவர்களை ஒதுக்கி விடுகிறோம். அழிந்து போகிற மனிதர்களை பாருங்க, அவர் எதையுமே பார்க்க மாட்டான். வா அழைத்து கொண்டு போவான், இவன் அவனை கூட்டி விடுவான், இவன் இவனுக்கு கூட்டி விடுவான். ஒரு கிறிஸ்துவர்களா இருக்கிற நாம அந்த அன்பை கூட நாம் பகிர்ந்து கொண்டு அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். நினைக்கலையே, நினைப்பது இல்லையே. எத்தனையோ பேர், எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ மனிதர்கள், இவர்கள் உங்க சபைக்கு வேண்டான்னு சொல்லியது உண்டு, இவர்கள் இப்படி இருந்து வந்தார்கள் என்று சொல்லியது உண்டு. நான் ஆண்டவரத்துல உன்னை ஒண்ணு சொல்றேன், என்கிட்ட நீ அனுப்பி இருக்கிறனா ஒரு காரணம் இருக்கிறது. எங்கும் மாறாதவர்களை என்னை கொண்டு நீ மாற்ற விரும்புகிறீர்கள், அதே தான் நான் நினைப்பது உண்டு. அந்த எண்ணங்களோடு பாருங்க. எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லாரும் இருக்கலாம், நீங்க அவர்களை நேசிங்க, அவர்களுக்குள் எழுப்புதல வர வைக்க முடியும். கல்லுக்குள்ள ஒரு ஈரம் இருக்குது இல்ல, விடுஞ்சது நிச்சயமா முடியும். மறுஜலிச்ச சபிச்சு சத்தியம் பண்ண பேதுரு மேல சபை கட்ட முடிஞ்சது இல்ல, முடியும், முடியுங்க. பாவத்துல விழுந்து போன சிம்சனை வைத்து கடைசி நேரத்துல எத்தனை பேரை சாகடிக்க முடிந்தது இல்ல, முடியும், முடியுங்க, முடியும். தாவீது அந்த பாவத்துல இச்சையில விழுந்து போன தாவீதை இஸ்ரவேலரை மேய்ப்பதற்காக கர்த்தர் மீண்டுமாய் எடுத்து அவனை பயன்படுத்த முடியல, முடியும். நாம ஏன் தீர்ப்பு சொல்லணும், வேண்டாம், தீர்ப்பு எதுவும் வேண்டாம், தீர்ப்பு எதுவும் வேண்டாம். விழுந்து போயிருக்குது நிறைய சபைகள், இன்னைக்கு விழுந்து போயிருக்கிறது, இன்னைக்கு நிறைய சபைகள் விழுந்து போயிருக்குதுங்க. அதுதான் ஏசியா தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் சொன்னது, என் காரியமா யார் போவான். ஏசியா செவியில விழுந்தது, இன்னைக்கு உங்க செவியில என் செவியில விழல, நான் போகிறேன் என்று சொல்லி இன்னும் நாம முன்பாக ஓடி வராது. கண்ணு இன்னும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல, சும்மா ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நாம கர்த்தரை கூட பேசினாரு, கர்த்தர் எனக்கு செய்தார். முன்னாடி வாங்க, இன்னுமா அட்வான்ஸா ஓடுங்க, இன்னும் உங்களை ஈடுபடுத்துங்க.
இன்னும் உங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய நினைத்திருக்கிற காரியத்தை நிறைவேற்றும்படி ஓடுங்க, ஓடுங்க, அப்படி ஓட பழகி கொள்ளுங்க, அப்படி ஓடுகிறவர்களை மாறுங்க. அதேதான் சங்கீதக்காரன் தாவீது அழகை சொல்லுகிறார். 41 சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறாரு, கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணுவா. நான் ஏச்சுக்கணும் முதல்லப்பா, என்னை எழுப்புங்க. இதான் தாவீது கேட்கிறான். நீங்களும் கேளுங்க, யார் விழுந்து போயிருக்கிறாங்க அவங்களை எழுப்புனா முதல்ல நான் எழுந்திருக்கணும். அப்பா, நான் என்னுடைய அழைப்பை உணர்ந்து நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வரேன். ஒவ்வொருத்தரும் அதை செஞ்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் செய்யுங்க, யாருக்கு தீர்ப்பு சொல்லாதீங்க. நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வரேன். நான் ஒரு மணி நேரம் கூட்டணும் ஜபத்தை. நான் என் குடும்பத்துக்கு சத்தியத்தை முதல்ல போதிக்கணும். நான் செய்யற ஊழியத்துல இன்னும் ஒரு மணி நேரம் சேர்க்கணும். காரணங்கள் ஆயிட்டு சொல்லலாங்க. அழைப்பு உணராதவன் தான் காரணங்களை சொல்லியிருப்பான். அழைப்பின் நோக்கம் தேசம் அழிந்து போகிற தேசத்தை பார்த்த அந்த ராணுவ வீரர்கள், அழுகையின் சத்தத்தை பார்த்த ராணுவ வீரர்கள், மரண சத்தத்தை பார்த்த ராணுவ வீரர்கள், ஒரு ஸ்டெப் முன்னாடி யார் யார் வராங்க? 12 பேர் வந்தாங்க. 12 பேர் அவர்கள் முன்பாக வர ஆரம்பித்தார்கள். மரணத்தை துச்சமா நினைச்சாங்க. உங்களுக்கு தெரியல, அழிந்து போகிற ஆத்மாக்கள் உங்க கண்ணுல தெரியலையா? அழைப்பு இருக்குது இல்ல, அழிந்து போகிற ஆத்மாக்கள் தெரியலையா? விழுந்து போகிற சபைகள் தெரியல, வியாபார சத்தம் துண்டிக்கிற செய்திகள் தெரியல, தெரியுது. ஆனால் நமக்குள் மரணத்தை துச்சமாய் நினைத்த அந்த ராணுவ வீரர்களை போல சில இன்பங்களை இழக்க ஆயத்தமாக இல்லை, அதுதான் காரணம். சில சந்தோஷங்களை இழக்க ஆயத்தமாக இல்லை, அதுதான் காரணம். கர்த்தருக்கென உலகமின் பின்னால் சிலுவையின் முன்னால் என்று சொல்லி பக்தன் பாடியதை போல நாம் அர்ப்பணிக்க நமக்கு இடம் இல்லை. எப்படி எழுப்புதல் வரும்? எழுப்புதல் எழுப்புதல் கரங்களை தட்டி பாட்டு பாடலாம். எழுப்புதல் சபையில வராது, குடும்பங்கள்ல வராது, வாலிபர்களுக்குள் வராது. நீங்களும் நானும் எழும்பினால் மட்டும்தான் வரும். நீங்களும் நானும் எழும்பினங்க, நீங்கள் நான் எழும்பினாதான். அவன் சொல்ற, கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுப்புப்பா. முதல்ல அந்த பணி செய்வதற்கு என்னை எழுப்புங்க, சொல்லுங்க, நான் செய்யணும்னு சொல்லுங்க, நான் ஓடணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. காரணங்களை சொல்லி தட்டி கழிக்காதீங்க. தேவ பணியை உதாசீனமா பார்க்காதீங்க. கொஞ்சம் கூட ஆவிக்குரிய கண்களை திறங்க. எலிசாவுடைய வேலைக்காரருடைய கண்கள் திறக்கப்படாது இருந்தது போலதான் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படாது இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் திறக்கப்படணும் முதல்ல. கர்த்தருடைய கண்கள் திறக்கும்படியாய் ஒப்பு கொடுங்க முதல்ல. அதுதான் 2 சாமுவேல் 3 அதிகாரத்தில் 39 வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறார், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன் சொல்லுகிறான் பாருங்க. ராஜாவாக நான் அபிஷேகிக்கப்பட்டாலும் நான் பலவீனன். உணருங்க, அபிஷேகிக்கப்பட்டாலும், தரிசனங்களை நான் பார்த்தாலும், நான் ஊழியம் செய்தாலும் நான் பலவீனனாய் இருக்கிறேன். என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாக விளங்கும். எல்லாமே என்னால முடியும் நினைக்காதீங்க. கிடைச்சிடுச்சு, நான் பார்க்கிறேன், என் மேல இருக்குது இருக்குது இல்லைன்னு சொல்லல, தாவீது மேலும் தான் இருந்தது. அவன் சொல்லுகிற காரியம் அதுதான், நான் அபிஷேகிக்கப்பட்டவனாக இருந்தாலும் நான் பலவீனன், நான் பலவீனனாக இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை முதல்ல உணருங்க, நான் பலவீனன், எனக்கு இன்னும் பலன் வேணும். தேவ சமூகத்தில் கேளுங்க, இன்னும் நான் செபிக்கிறதுக்கு இன்னும் பலன் வேணும், இன்னும் ஓடுகிறதற்கு எனக்கு அந்த ஆவிக்குரிய பலன் வேண்டும், இன்னும் என்னை சீர் தூக்கி பார்த்து என்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறதுக்கு அந்த பலன் வேண்டும். கேளுங்க, இல்லைனா நீங்கள் மீண்டும் எகிப்துக்கு போகிற நிலைதான். ரத்தம் சிந்தாத பட்டயம் சபிக்கப்பட்டது மறந்துடாத. ரத்தம் சிந்தனம் பட்டயம் தான். அபிஷேகம் வர இருக்குதுனாலே அதுல ஆத்தும பாரம் இருக்கணும். இல்லைனாக்கா குடும்பத்திலே உயிர்மீழ்ச்சி பார்க்க மாட்டேன். நீ சொல்லி கொண்டிருக்கலாம், 4 இடத்துல போய் நாங்க யார் தெரியுமா, எங்ககிட்ட என்ன இருக்கு தெரியுமா,
நோ யூஸ். ஒரு பயனும் கிடையாது, ஒரு நன்மையும் கிடையாது. நீ மீண்டும் எகிப்துக்கு போவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிற மறந்துறாது. இந்த கடைசி காலத்துல கொஞ்சம் உணருங்க. அதேதான் சகரியா தீர்க்கதரிசி சகரியா 4:6 வசனத்துல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். பலத்தினால் ஒண்ணுமே ஆகாது, தேவ ஆவியான இருந்தாதான். அதனால தாவீது சொல்றான், நான் ராஜாவாக அபிஷேகப்பட்டவனா இருந்தும் நான் பலவீனன் என்று சொன்னேன். ஒப்புக்கொள்ளுங்க, கொஞ்சம் உங்க பலத்தினால் முடியும் என்று நினைக்காதீங்க. நான் செஞ்சிருவேன், நான் ஓடிடுவேன் நினைக்காதீங்க. கர்த்தர் எனக்கு பலனாய் மாறணும் நினைங்க, மாறணும் நினைங்க. நிச்சயமாய் உனக்கு விரோதமா இருக்கிறவர்கள் கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். ஜபத்தை கூட்டுங்க, வேதம் வாசிக்கிற நேரங்களை ஒதுக்குங்க, ஊழியத்துக்கு எனக்கு கொடுத்த நேரத்தை மாற்றாதீங்க, மாடிஃபிகேஷன் பண்ணாதீங்க. அதுல அது தேவனுடைய கர்த்தர் நிச்சயமா உங்க கையில கேட்பார். அந்த சிந்தனை இருக்கட்டும், உங்க பலத்துல முடியாது, அது தேவ பலனாலதான் முடியும் அப்படின்னு தேவ பலனை கேளுங்க. அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், 3 புஸ்தகத்திலே 3 வாசிக்கும் பொழுது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, நீ என்னுடைய தலையை உயர்த்துகிறோமா இருக்கிற நீர் தான், நீர் தான், நீ இருந்தால்தான், நீ என் கூட இருந்தால்தான் அப்படின்னு நினைங்க. சில சமயத்தில் அவசரப்பட்டுறோம், நான் கூட சில சமயத்தில் அவசரப்பட்டுடுறேன். பின்புதான் ஐயோ ஐயோ இதை செய்யலையே, ஜெபிக்காத செஞ்சிட்டோமே, நம்ம அவசரப்பட்டுறோம், நம்முடைய பலன் அப்படின்னு நினைச்சிடறோம். இல்லை, அவர் தான், அவர் தான் கேடகம், அவர் தான் மகிமை, மகிமை பொருந்தினவர் அவர் தான், அவர் தான் நம்மை உயர்த்துகிறவர் அவர் தான். அவரிடம் ஓடுங்க, என்னுடைய பலன் நினைக்காதீங்க, அவரிடத்துல கேளுங்க. அவர் கொடுப்பார், அவர் செய்வார், நிச்சயமாய் மாற்றங்களை உண்டாக்குவார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் எல்லாமே கூடும், எல்லாமே கூடும். அதுதான் தாவீது அழகாய் கேட்கிறார். 57 சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 1 வசனத்தை வாசிக்கும் சொல்றாரு, எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உமையினுடைய ஆத்மா அண்டிக் கொண்டிருக்கிறது, விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உடைய சட்டை நிழலே வந்து அடைகிறேன். நான் உங்களுடைய சமூகத்தில் நான் இருக்கிறேன், உடைய பாதுகாப்பிலே நான் இருக்கிறேன். எனக்கு இறங்கும், உடைய பலன் எனக்கு கொடுங்க, எனக்கு இறங்கும், நான் பலவீனமாய் இருக்கிறேன், நான் பலனற்றவன். தேவ சமூகத்தில் போய் நில்லுங்க. முடியும் நினைச்சு நீங்களே மாற்றங்களை உண்டாக்காதீங்க. எனக்கு சில முடிவு எடுக்க முடியல, போய் கேளுங்க கர்த்தரிடத்துல. தாவீது அப்படிதான் கேட்கிறான், கேளுங்க. சவுலுக்கு தப்பி ஓடும்பொழுதுதான் அவன் சொல்லுகிற காரியம் அது, எனக்கு இறங்கும், சில முடிவு எடுக்க முடியல, தேவ சமூகத்தில் ஓடுங்க. உடனே மாடிஃபிகேஷன் பண்ணாதீங்க, மாற்றங்களை உண்டாக்காதீங்க, உடனே மைலேஜ் குறைஞ்சிரும். சில காரியங்கள் தடுமாற்றத்துக்குள்ள தள்ளிடும். ஏதோ ஒரு நோக்கம் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்துதான் உங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அந்த திட்டத்தை அறியாம நீங்க அதுல ஒரு மாற்றங்களை எடுத்துன்னு வராதிங்க. அந்த நோக்கத்தை அறிந்து நீங்க உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள பிரயாசப்படுங்க. அதான் 1 Peter 5 எடுத்துக்கொள்ளலாம். 5:7 வாசிக்கும் போது சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்களை கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க, நீங்க எதுவும் பிளான் போடாதீங்க, அவர்கிட்ட வச்சிருங்க. லூக்கா 12:7 வாசிக்கும் போது, உடைய தயிர் தலையில் உள்ள மயிர் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்க. அநேக அடைக்கலாம் குருவிகளை பார்த்தீங்களும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை மறந்துடாதீங்க. மறந்துட்டோம், நான் யார் என்பதை நாம மறந்துட்டோங்க. இந்த சந்தோஷத்துல நாம சிலது கிடைச்ச உடனே தலைக்கால் தெரியல, நாம யார் என்பதை மறந்துட்டோம். ஒரு விசேஷமான அழைப்புங்க அந்த சபலுக்கு கொடுத்தது, நம்ம யார் என்றதை மறந்துட்டு அவனாவே ஒரு மாற்றங்களை உண்டாக்க பார்த்தான். நாம கூட சிலது கிடைச்ச உடனே நின்றுறோம், அது எவ்வளவு சரிவு கொடுத்த பின்புதான் அஜிஜோ அப்படின்னு நாம நினைக்கிறோம். கொஞ்சம் நினைங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை நினைங்க, விசுவாசித்து வாங்க, அவர் மேல் பாரத்தை வைத்து விட்டு வாங்க, ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க, ஒரு மணி நேரம் கூடி ஜெபியுங்க, வேத வாசிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் கூட்டுங்க, குடும்ப ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க, விசுவாசித்து ஒதுக்குங்க. நான் விசேஷித்தவன் என்கிற சிந்தனை இருக்குமானால் நீங்க கூட்டுவீங்க.
அநேக அடைக்கலாம் குருவிகளை பார்க்கணும். கர்த்தர் என்ன விசேஷித்த விதமாய் வைத்திருக்கிறார், எங்கிட்ட கொடுத்திருக்கிற அபிஷேகம் பெரியது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாங்க, ஒரு மணி நேரம் முன்னாடி வாங்க. அப்போஸ்தலர் மத்தேயு 6 அதிகாரத்தில் 32 வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறார், இவர்கள் எல்லாம் அஞ்ஞானிகள் தான் ஆடி தேடுகிறார்கள், இவர்களால் உங்களுக்கு வேண்டியது என்று அவர் பரமபிதா அறிஞ்சிருக்கிறார், நீ எதுவும் பிளான் போடாத, வா நீ ஓடு. ஐயோ இங்க வந்து அது வந்துருமே இது ஓடிடுமே, பரமபிதாவுக்கு தெரியும், வா வா, ஒரு ஸ்டெப் முன்னாடி வா. ராணுவ வீரருக்கு தான் அழைப்பு கொடுத்தது, போ அந்த அந்த நாட்டில் போயிட்டு வேவு பார்க்கணும் வா, தெரியும் என்ன நடக்கும், அரசாங்கத்துக்கு தெரியாது இருக்குது தெரியும். அழைச்சாங்க, வந்தாங்க, மரணத்தை துச்சமா நினைச்சு வந்தாங்க. இரண்டாம் உலக போரே அமைதலாய் மாறியது. வாங்க சபைகளுக்குள்ள எழுப்புதல் வரும், ஒப்பு கொடுத்து வாங்க, ஒரு ஸ்டெப் இன்னும் அதிகரிச்சு வாங்க, உங்க குடும்பத்துல ஒரு உயிர் மீழ்ச்சி கிடைக்கும், வாங்க தேசத்துல ஒரு ரட்சிப்பு கிடைக்கும், பாவிகளுக்கு ஒரு மனமாற்றம் கிடைக்கும், வாங்க உணர்ந்து வாங்க. தேவன் அறிவார், நீங்க எந்த பிளானும் போடாதீங்க, தேவனுக்கு தெரியலன்னா நீங்க பிளான் போட்டுங்க, தேவனுக்கு தெரியும், சவுல் கிட்ட கொடுத்தாரு, ஆனா இவனா ஒரு பிளான் போட ஆரம்பிச்சான், அதுதான் தடுமாற்றத்தை கொடுத்துச்சு இல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் உணர்ந்து வாங்கல, உணர்ந்தவர்களாய் கொஞ்சம் உங்களை ஈடுபடுத்துங்களேன். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 115 சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 12 வசனத்தை வாசிக்கும் சொல்ற, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். உன்னை அவர் நினைத்திருக்கிறாருங்க, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பம், ஊழியர் செய்யற குடும்பம், அழைப்பு பெற்ற குடும்பம் உண்மையை அவனை நடத்துவார், தொடர்ந்து போகாதீங்க, உங்களை அவர் நடத்துவார், அவர் உங்களை நினைத்திருக்கிறார். நினைக்கலன்னா பரவாயில்ல, நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணலாம், சைலன்சர் சரியில்லை, ஒரே ஒரு வாகனத்தை நீ ரெடி பண்ண பார்க்கலாம், புதுசா ஒரு இன்ஜினை உருவாக்கம் பார்க்கலாம். தெரியுமா, தெரியாததுக்கு கவனம் இருக்கும், செஞ்சவங்களது நாம என்ன செய்யறோம், இது சரியில்லை அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யறோம், சைலன்சரை மாட்டு, டேங்கிய தூக்கி மாத்திருவாங்க சில வண்டியில இல்லையா, உடனே உடைச்சிட்டு அதுல சிங்கிள் சைலன்ஸ் கொடுத்தா இவன் மாடிஃபிகேஷன் பண்ணி ரெண்டு டபுள் சைலன்சரா போடுவான், என்ன பயன், வித்தா காசு வருமா, இன்னும் மதிப்பும் குறைஞ்சிரும், மைலேஜ் வருமா, மைலேஜும் குறைஞ்சிரும், அழகு எல்லாரும் பார்க்கற மாதிரி இருக்குமா, ஒரு சிலர் மட்டும்தான் பார்க்கற மாதிரி. ஆவிக்குரிய பயணம் அப்படிதான், ஏதோ ரெண்டு பேர் கையை தட்டலாம், போயிடுச்சு, அழைப்பை இழந்துட்டேன், அபிஷேகத்தை இழந்துருவேன், சவுல் இழந்தான், எல்லாத்தையும் இழந்து போனான் சவுல், கர்த்தர் உங்களை நடத்துவான்.